ஒரு சின்ன இடத்துல இந்த அளவுக்கு ஒரு வசதியான வீடு கட்ட முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த டியூப்ளெக்ஸ் டைப் 2BHK வீடு. ஆமாங்க, இந்த வீடு கட்டுறதுக்காக ஒரு காம்பாக்டான லேண்ட் ஏரியாவை சூஸ் பண்ணி வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல வசதியான போர்டிகோ, 16x16 லிவிங் ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், அவுட்டர் டாய்லெட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சின்னதா ஒரு லிவிங் ஹால், மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோட எல்லாரும் ஈஸியா வாங்குற மாதிரி இந்த வீட்டுக்கான பட்ஜெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோல ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 2BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு கட்டுறக்காக மொத்தமாக 2 செண்ட்டுங்கிற இடத்துல வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மைல்டான கலரில் டார்க் அண்ட் லைட் தீமில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதுலேயே சின்ன சின்ன ஸ்டைப் டிசைன்ஸ், பார்டர் டிசைன்ஸோட கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டி யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். சிஎன்சி லேசக்கு டிசைன்ஸோட எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஃபோல்டபிள் கேட்டாக மாட்டி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்டிகோ. இதோட மொத்தளவு 10x17. இந்த போர்ட்டிக்கோட சீலிங்லேயும் சன்சிலையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும், ஃப்ளோரிங்க்கு சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. போர்ட்டிக்கோட லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட அளவு 4x4 இந்தியன் க்ளோசெட் டைப். இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக ரெண்டு படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்கறது 16x16 அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஹால். ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் 4 கார்னருக்கும் சின்ன சின்னதாக ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. சென்டரில் கலர்ஃபுல்லான சர்க்கிள் டைப் பிளாஸ்டா பாரிஸ் டிசைன் ஒர்க் செஞ்சு அங்கே ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் ஒன் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைட் வாலில் சிவில் ஒர்க்லே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட கிச்சன். வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x8. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டும் கார்னரில் சிங்கை SST மாட்டியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு சைடு வால்லையுமே 2 UPVC விண்டோவும் நெண்டல் லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து ஒன் சைட் கார்னரில் கடப்பாக்கள் வச்சு நிறையா க்ரோசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நிலவு சாலோடில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் கன்னிமுலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x8. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து இங்கேயும் கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும் வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x4. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸும் சைடு ஹேண்டில்ஸை SST ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே 10x16 அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக நிறைய விண்டோஸும் சீலிங்கில் சின்ன சின்னதாக ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட மொத்தளவு 11x16. இந்த பெட்ரூம்லையும் வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோ மாட்டியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x4.
பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் இங்கே ஒன் சிட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக அமைஞ்சிருக்க ஸ்ட்ராங்கான அவுட் அண்ட் டோர். இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவில் ஒன் சிட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸை ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சிட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 42 லட்சம் ரூபாய்க்கு தான் தராங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.